முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு பதமுளரிகள் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த அவன் அருளாலே அவன் தாழ் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் ஆயிரம் திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி ஒன்பதாவது நாமம் அமரப்பிரபு ஓம் பிரபவே நமகா என்று அவனை போற்றுகிறோம் அமரப்பிரபு என்று சொன்னால் அமரர்களாகிய தேவர்களுக்கு தலைவர் என்று பொருள் பிரம்மாதி தேவர்களுக்கு கூட சிருஷ்டி முதலிய அதிகாரங்களை கொடுத்து நடத்துகிறவர் அவரவர்களுக்குரிய வேலையை கொடுத்து அந்த வேலையை சரியாக செய்கிறார்களா என்று நடத்தி காட்டுகிறாராக இருக்கிறார் அதனால் எப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கிற தேவர்கள் அதனால் அவர்களை அமரன் சொல்வார் அமரன் சொன்னால் அந்த இடத்துல தேவர்கள் என்று பொதுவாக பொருள் இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதுமே பணியாற்றி கொண்டிருக்கார்கள் நாம் சாதாரணமாக இந்த உலகத்திலே பார்ப்பது போல இந்த ஸ்ட்ரைக்குன்னு சொல்வார்களே வேலைக்கு போகாமல் இருப்பது போராட்டம் நடத்துவது இதெல்லாம் அங்கு கிடையாது சூரியன் என்றைக்காவது நாம் போராட்டம் நடத்தியா பார்த்துருக்கிறோமா சந்திரன் பார்த்துருக்கிறோமா இயற்கை எல்லாமே பாருங்கள் அதற்குரிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றன அவர்களுக்குள்ளே பணி செய்ய வேண்டிய பொறுப்பை பற்றிய மாறுபாடு கிடையாது எப்பொழுதுமே பணியாற்றி கொண்டிருக்கிற தேவர்கள் அதனால்தான் கண்ணன் கீதையிலே அழகாகச் சொல்வார் தேவர்களெல்லாம் உங்களுக்கு செய்வதற்கு காத்திருக்கிறார்கள் ஆகினாலே நன்றியோடு நீங்கள் தேவர்களை உங்கள் யாகங்கள் மூலமாக போற்றுங்கள் உங்கள் யாகங்கள் மூலமாக அவர்களுக்கு வேண்டியவற்றை நீங்கள் கொடுங்கள் அவர்கள் மழை போன்றவற்றினாலே உங்களுக்கு வேண்டிய வளங்களை எல்லாம் கொடுப்பார்கள் இப்படி பரஸ்பரம் ஒருவருக்கொரு உதவி செய்து கொண்டிருங்கள் என்று கண்ணன் நமக்கு அற்புதமாக வழிகாட்டினார் ஆனால் நாம் தான் கொஞ்சம் இயற்கையே மாறாக நடந்து கொண்டு இயற்கையினுடைய சீற்றத்திற்கு ஆளாக இருக்கிறோம் ஆக இயற்கையை நாம் வந் ஒப்புக்கொண்டு இயற்கைக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் இறையோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வுன்னு சொல்வார்கள் ஆக இந்த இயற்கையோடு இசைந்த இன்பம் இறையோடு செய்த இன்பம் இப்படிப்பட்ட இன்பங்கள் தான் நமக்கு இருந்தன ஆனால் காலப்போக்கிலே நாம் அகங்காரம் என்று சொன்னால் அதே போல இந்த இயற்கையே நான் அடிமைப்படுத்தி விடுவேன் இவையெல்லாம் எனக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பது போல் நடந்து கொண்ட பொழுதுதான் பிரச்சனைகள் இருந்தன அதனால் இந்த இடத்துல இறைவன் எப்பொழுதுமே பணியாற்றி கொண்டிருக்கிற தேவர்களுக்கு தலைவன் என்கிற ஒரு குறிப்பை சொல்லுகிற பொழுது இவனும் எப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கிறான் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எப்பொழுதுமே அமரர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த அமர் பணியாற்றி கொண்டிருக்கிற அமரர்களுக்கு வேண்டிய வேலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறவன் அதைவிட இன்னும் சிறந்த முறையை பணியாற்ற வேண்டும் அப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறான் நாம் இறைவன் கீதையிலே கண்ணன் சொல்லுவான் அர்ஜுனிடத்தில் அப்பா எனக்கு செய்ய வேண்டிய வேலை எதுவும் கிடையாது நான் பரம்பொருளாக இருக்கிறேன் இருந்தாலும் நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் பாரு இந்த தேரை ஓட்டி கொண்டிருக்கிறேன் உனக்கு உதவியாக இருக்கிறேன் நீ கூடாரத்திற்கு போய் படுத்துக்கொள்ள விடுவாய் ஆனால் நான் இந்த குதிரைகளை எல்லாம் ஆத்தங்கரைக்கு அழைத்து சென்று குதிரைகளை எல்லாம் குளிப்பாட்டி இந்த தேரை சுத்தம் செய்து நான் ஏதாவது வேலை செய்து கொண்டு இருக்கிறேன்னு பார்த்தாயா ஆக யோகம் குரு என்று சொல்வார் நீ உன்னுடைய கடமை செய்து கொண்டிரு கர்மயோகம் அவர்களுடைய தர்மங்களை எந்த விதமான காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது வேலை செய்வதிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ளக்கூடாது ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது நல்லதுக்காக இருக்க வேண்டும் ஆக்கத்திற்கான பணிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதனாலே இங்கே எப்பொழுதுமே பணியாற்றி கொண்டிருக்கிற தேவதைகளை அவர்கள் தொடர்ந்து இந்த வேலை செய்யணும்னாலே அழிவத்துறளாக வைத்திருக்கிறோம் அவளுக்கு ரிட்டையர்மெண்ட் என்பது கிடையாது அவர்களுக்கு வியாதி என்பது கிடையாது அழிவு என்பது கிடையாது அதனால் இந்த வேலை தொடர்ந்து நடக்கும் ஒரு அலுவலகத்திலே ஒரு ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஐம்பத்தெட்டு வயதாகிவிட்டதுன்னு என்று சொன்னால் அவட என்ன சொல்கிறோம் அவர் இப்பொழுது ஓய்வு பெறப்போகிறார் அந்த இடத்துல யாரை நாம் போடுவது என்றெல்லாம் யோசிப்போம் அல்லவா ஆக இந்த ஓய்வு என்று வந்து அவர் இந்த பணியை விட்டு விலகி போனால் அந்த பணியை செய்வதற்கு வேறு ஒரு நாம் தேட வேண்டும் அதனால் இந்த ஓய்வு என்பதை இல்லாமல் போய்விட்டால் வயது என்ற ஒன்றே இல்லாமல் போய்விட்டால் சிலவர் மெடிக்கல் லீவ் என்று மருத்துவ விடுப்பு என்று போய்விடுவார்கள் ஆக நோய் என்பதே இல்லாமல் போய்விட்டால் அவர் தினமும் வேலை செய்கிற அந்த நிலையிலே அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பியிருக்கிறான் அதனால இங்கே அவர்களை தொடர்ந்து அந்த பணியிலே இருக்கும்படியாக அழிவற்றவர்களாக இருக்கச் செய்து அமர்களாக இருக்கச் செய்து இப்படி தலைவன் என்கிற நிலையிலே அவர்களை உரிமையோடு ஆட்டி வைத்து அவர்கள் மூலமாக இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்த ஜீவன்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டு கொண்டிருக்கிறான்னு சொன்னால் ஒரு அரசன் ஆட்சியிலே ஆண்டு கொண்டிருக்கான்னான் என்ன பொருள் அவன் மக்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறான் மக்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான் என்றுதான் பொருள் அதான் அரசனை காணுகிற பொழுது இறைவனை பார்த்தேன் என்ற ஆழ்வார் மன்னனை காணுகிற பொழுது மாதவனை பார்த்தது போல இறைவனே பார்த்தது போலத்தான் மன்னனை பார்ப்பார்கள் ஏனென்றால் இறைவன் என்பதற்கு அரசன் என்று ஒரு பொருள் இருக்கிறது கோயில் என்று சொல்கிறோம் கோயில் என்று நாம் இறைவன் இருக்கிற ஆலயத்தை சொல்கிறோம் ஆனால் கோ என்றால் அரசன் என்று பொருள் உண்டு ஆக அவன் இருக்க அரண்மனைக்கூட கோயில் என்று உண்டு அதனால் இங்கே மன்னனையும் தெய்வத்தையும் ஒன்றாக நினைத்து பார்த்தது உண்டு என்றால் மன்னன் என்கிறவன் அந்த பொறுப்பில் இருக்கிறான் எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருப்பதனாலே அவனை தெய்வ நிலையிலே வைத்திருந்தார் அதனால் இங்கே ஒரு அரசனைப் போல இருந்து கொண்டு எல்லோரையும் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறான் அவளுடைய பணிகளை ஒழுங்காக செய்வதற்கு இவன் உதவியாக இருக்கிறான் அதிலையும் ரொம்ப திட்டமிட்டு செய்கிறான் நாம் இறைவன் அவன் ஒரு சிறந்த ஒரு சிற்பியாக இருந்து கொண்டு முதலிலேயே ஒரு பிளான் என்று சொல்வார்களே அப்படி ஒரு முன்வரைபடம் வரைந்து சரியாக திட்டமிட்டு வடிவமைத்து அவன் காரியத்தை அழகாக செய்து கொண்டிருக்கான் நமக்கு தான் புரியவில்லை ஒழிய இறைவன் மிகவும் அழகாக திட்டமிட்டு அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கான் அவரவர் வினைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு காரியங்களை கொடுத்து அந்த காரியங்களை அவர்களை செய்ய வைத்து அதன் மூலமாக வினைகளை போக்கி மீண்டும் தன்னிடத்திலே இந்த உயிர்கள்லாம் இணைத்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான செயலை இறைவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான் இப்படி செய்து கொண்டே இருப்பதனாலே தான் நாம் இறைவன் எல்லாம் அறிந்தவன் என்பதனாலே தான் நாம் அவனை உயர்ந்த நிலையிலே வைத்து போற்றி கொண்டிருக்கிறோம் ஓம் அமர பிரபகேனமாக இறைவனுடைய அடுத்த நாமம் ஐம்பதாவது நாமம் விஸ்வகர்மஹா விஸ்வகர்மாஹா என்று சொல்கிற பொழுது ஓம் விஸ்வகர்மனே நமஹா என்று அவரை பாராட்டுகிற பொழுது போற்றுகிற பொழுது இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் செய்தவர் என்கிற பொருளிலே நாம் போற்றுகிறோம் பிரபஞ்சத்தை எல்லாம் அவர் செய்திருக்கிறார் பிரம்மாவை படைப்பதற்கு முன்னாலேயே அவர் திட்டமிட்டு விட்டார் பிரம்மாவை படைத்த பிறகு வரக்கூடிய உலக விஷயங்கள் வியாபாரங்கள் எல்லாம் தன்னுடைய செய்திகளாக வைத்திருக்கிறார் பிரம்மா என்பவர் படைப்பதற்குரிய ஒரு கருவியாக இருக்கிறார் விஷ்ணு என்பவர் காப்பதற்குரிய ஒரு தலைவராக இருக்கிறார் ருத்ரன் என்பவர் சம்ஹாரத்திற்கு இந்த உயிர்களை எல்லாம் தன்னுடைய இணைத்துக் கொள்வதற்கு இருக்கிறார் என்றெல்லாம் நான் பார்க்கிற பொழுது இவர்கள் எல்லோருமே இயக்கிக்கொண்டிருக்க ஒரு பிரம்மம் இருக்கிறது ஒரு தலைமை இருக்கிறது அது தேவி மகாத்மியம் தேவி வாதம் போன்றவற்றிலே அம்பாளை சொல்வார்கள் இங்கே மகாவிஷ்ணுவை சொல்லுகிறோம் சிவனை பற்றி சொல்கிற பொழுது பரமேஸ்வரன் ஈஸ்வரன் என்று சொல்வார் எப்படி இருந்தாலும் ஒன்றுதான் ஆக தலைமையில் இருக்கிற ஒரே பொருள் ஒன்றுதான் தெய்வம் ஏக்கம் பிரம்மம் பிரம்மம் என்பது ஒன்று தான் பகுதா வதந்தி அதை பலவிதமாக பேசுகிறார் ஆக ஒன்றாக இருக்கிற இந்த பிரம்மம் எல்லாவற்றையும் அழகாக செய்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையுமே தன்னுடைய செயல்களாகவே வைத்திருக்கிறவர் இப்போ கர்மா என்று சொல்வோம் வேலை கர்மா என்கிற வேலை சரியாக நடப்பதற்கு எல்லா இடத்திலும் தான் இருந்து கொண்டிருக்கிறார் ஆல் தட் எக்ஸிஸ்ட் இருந்து கொண்டிருக்கிற அத்தனை விஷயங்களையும் விஸ்வம் அப்ப ஒர்க்கு என்பது வேலை என்பது கர்மா எல்லாவற்றிலும் அங்கே நிறைந்திருப்பது என்பது விஸ்வம் ஆக இங்கே எல்லாவற்றும் நிறைந்திருந்து எல்லா வேலைகளையும் சரியாக நடக்கும்படியாக இயக்கி கொண்டிருக்கிற விஸ்வகர்மா அதை ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தோமானால் இறைவனுடைய செயல் அற்புதமான செயலாக இருக்கிறது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று ஆச்சரியப்படுவார் பாரதியார் சித்தை அச்சித்துடன் இணைத்தாய் சித்து அசித்து ரெண்டு மாறுபட்டவை ஆனால் இவை ரெண்டும் ஒன்றாக இணைத்து அஜித்துக்குள்ளே சித்து இருக்கிறது சித்துக்குள்ளே அஜித்து இருக்கிறது என்று காட்டுவது மிகப்பெரிய அற்புதமான செயல் ஆக சைத்தன்யமாக இயக்கமாக இருந்து கொண்டு எல்லாவற்றிலும் இயங்கா பொருளை கூட இயக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இறைவன் இருக்கிறானே இதெல்லாம் பெரிய அற்புதமான செயல் அதனால இங்கே விஸ்வகர்மா என்று அவரை சொல்லுகிற பொழுது அவருடைய அற்புதமான ஆற்றலை நினைத்து நாம் ஆச்சரியப்படுகிறோம் இறைவனுடைய சங்கல்பத்தை பற்றி இங்கே சொல்லுகிறார்கள் பகவான் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டான் அது என்னவென்றால் பலவாக ஆவேன் நான் என்னை பலவாக பிரித்து கொள்வேன் அப்படி பலவாக ஆகிற பொழுது தாமரைக்குள்ளே கூடிய கருவாக கிரண்ய கர்ப்பன் சொல்வோமே அதில் மகத்து அகங்காரம் என்ற பலவாக இறைவன் பகவானுடைய சங்கல் இருக்கிறது ஒன்றுதான் அதிலிருந்து பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்து எல்லாவற்றிலும் தான் இறந்து இருந்து கொண்டு இயக்குகின்றவனாக இருக்கிறான் அதனால விஸ்வம் என்பது அவருடைய பணியாக இருக்கிறது எல்லாவற்றிலும் இருந்து கொண்டு இயக்குகிற இயக்குகிறவனாக இருக்கிற கடவுள் இயவுள் கடவுளை இயவுள் சொல்லுவார் இயக்குனர் இயக்குபவர் அவருடைய அற்புதமான பணியை பற்றி இங்கே பேசுகிறோம் காரண வந்து புவி மீது காலன் அணுகாதி செய்து கதிக்கான நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே காரணமதாக வந்து அந்த உயிர்கள் வினை காரணமாக வினை போகமே ஒரு தேகம் கண்டா என்று தேகத்தை எடுத்து தனு கரண புவன போகங்களை எல்லாம் பெற்று வாழ்வதற்குரிய அற்புதமான பிளான் திட்டம் எக்ஸிக்யூஷன் அதை செயல்படுத்துதல் என்னென்றிலும் இறைவன் ஈடுபட்டிருக்கிறான் எனவே விஸ்வமே அவரது சிறந்த பணியாக இருக்கிறது விஸ்வகர்மா என்பது தேவ சிற்பியை கூட குறைக்கும் தேவ சிற்பியாக இருக்கிற விஸ்வகர்மா அற்புதமாக எல்லாவற்றையும் படைத்தவர் இந்திர பிரஸ்திர்மாணித்தவர் திலோத்தமையை படைத்தவர் யமன் வருணன் போன்றவருடைய ராஜசபையெல்லாம் நிர்மணித்தவர் விஸ்வகர்மான்னு சொன்னால் தேவத்தச்சார் என்று அவருக்கு ஒரு பெருமை உண்டு ச வித்யகிருத் சகி சர்வசிய கர்த்தா ச விஸ்வகுசி சர்வசிய கர்த்தா என்று பிரகதாரண்யத்தை சொல்லுவார் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆர்த்தப்பட்டார் ஏஷ தேவா விஸ்வகர்மா மகாத்ம என்று ஸ்வேதாசோபரிஷத் பேசும் ஆக இந்த இறுதி வடிவு என்பதும் சரி முதல் திட்டமிடுவது என்பதும் சரி எல்லாம் இறைவனுடைய அற்புதமான செயலாக இருக்கிறது இங்கே விஸ்வகர்மா என்பது பகவானுடைய விபூதி வரவாக இருக்கிறது பிரபாசர் என்பவருடைய மகன் என்று விஸ்வகர்மா சொல்வார்கள் அஷ்டவசுக்களில் ஒருவர் அவர் அவருடைய மனைவி அவர் பிரகஸ்பத்தியனுடைய தங்கை இந்த விஸ்வகர்மாவுக்கு ஒரு மகன் உண்டு அவன் தான் நலன் ராமாயணத்தை நான் பார்க்கிறோமே இந்த பெரிய பாலத்தை கட்டினார் என்று அந்த நலன் விஸ்வகர்மாவுடைய மகன் சொல்வார்கள் இப்படி விஸ்வகர்மான்னு சொல்லும்பொழுது தேவசிற்பியும் குறிப்பார்கள் விஸ்வகர்மா என்பது பகவானையும் குறிப்பதாக இருக்கிறது ஆனால் இந்த விஸ்வம் கர்மா என்று பார்க்கிற பொழுது எல்லாவற்றிலும் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டு பிரபஞ்சத்தையே செய்பவராக இவர் விளங்குகிறார் என்றுதான் இதற்கு நாம் பொருள் பார்க்கிறோம் ஓம் விஸ்வகர்மனே நமகா இறைவனுடைய அடுத்த நாமம் ஐம்பத்தி ஒன்றாவது நாமம் மனு ஓம் மனவே நமகா மனு என்று சொன்னால் பொருள் எல்லாவற்றையும் நினைப்பவர் பகவான் ஒரு திட்டமிடுவதற்கும் அந்த திட்டத்தை செயலாக்குவதற்கும் நினைக்க வேண்டி இருக்கிறது மந்திரம் என்று சொல்லும்பொழுது மண் என்று அந்த சொல் வந்து நினைப்பை பயன்படுத்தும் அதனால் எந்த ஒரு மந்திரத்திலையும் நாம் அவரை நினைக்கிறோம் அவர் அவரை நாம் மந்திரத்திலே நினைக்கிறோம் அவர் ஜீவன்களை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் மந்திர வடிவனராக இருக்கிறார் என்றும் இதற்கு பொருள் உண்டு மனநம் செய்பவர் அவர் எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாரையும் கருதி எல்லாரையும் நினைத்து தன்னுடைய மனதினாலே மனனம் செய்து கொள்வராக இருக்கிறார் என்றதற்கு பொருள் மன்னான் என்ற மனு மனசோ மனஹா என்று கேனபுருஷன் பேசும் நான் யோதா அஸ்திவந்தா அதை என்ன ஒரு குறிப்பு சொன்னால் நினைப்பு என்றால் அவரை காட்டிலும் நினைப்பவர்கள் வேறு யாரும் இல்லை உபதிரஷ்டா ஹனுமந்தா ஜபர்த்தா போக்தா மகேஸ்வர மந்திர வடிவிலே வெளிப்படுகிறவர் அவரை போல நினைப்போர் வேறு யாரும் இல்லை என்று சொன்னால் அவர்தான் அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் நாம் நினைக்கிறோம் கடவுளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம் என்று ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளை எவ்வளவு நேரம் நினைக்கிறோம் என்று பார்த்தால் நமக்கு தெரியும் நாம் எப்படி நினைக்கிறோம் கடவுளை என்று பெரும்பாலும் மனிதன் எப்பொழுது கடவுளை நினைத்து பார்ப்பான் சொன்னால் கஷ்டம் வருகிற பொழுது அப்புத்தோ ஜீவன் ஹாரே அப்பதோ ஜீவன் அப்பு கோவிந்து என்று சூர்தாஸ் சொல்லுவது போல ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து அவன் நினைப்போம் உயிருக்கு எதாவது ஆபத்து என்று வந்தால் தான் அவனை பற்றி நினைக்க ஆரம்பிப்போம் ஆனால் த சாதாரணமாக இருக்கிறபொழுது அவன் நினைப்பது கிடையாது கபீர்தாஸ் சொல்லுவார் பெரும்பாலும் மக்கள் எல்லாம் கஷ்டம் வருகிறபோது கடவுளை நினைக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிற பொழுது தங்களுக்கு இன்பம் வருகிற பொழுது அவன் நினைப்பது கிடையாது சந்தோஷமாக இருக்கிற பொழுது இன்பம் வருகிற பொழுது அவன் நினைத்து விட்டால் துன்பம் என்பது இவர்களுக்கு எப்படி வரும் என்று கேட்பார் துக்குமே சபு கரை சுக்குமே கரைன கோய் ஜோ சுக்குமே கரை கா துக்கு கா கோய் என்று கேட்பார் அவர்களுக்கு துக்கம் எப்படி வரும் என்று மனிதனுடைய இயல்பு என்னவென்று சொன்னால் கஷ்டம் வருகிற பொழுது கடவுளை நினைப்பது அவன் நிலை என்ன என்றால் அவன் எப்பொழுதுமே நம்ம நினைத்து கொண்டிருக்கிறான் நாகம் வசாமி வைக்குண்டே ந யோகி யோகீகிரதேரவௌ மத் பக்தாயத்ரகாயந்தி தத்ததிஷ்டாமிநாரதா நாரதத்திலே சொல்கிறான் கண்ணன் நான் வைகுண்டத்தில் இல்லை சூரிய மண்டலத்திலே இல்லை இதயத்திலே இல்லை என்னை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கிற பக்தர்களுக்கு நடுவிலே நான் எப்பொழுதும் இருக்கிறேன் நான் அவர்களே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான் இப்படி இறைவன் நம்மையே நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு தான் இங்கே மனவகா மனவே நமஹா என்று அவனை சொல்லுகிறோம் ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள் தினமும் காலையிலே மகாவிஷ்ணு தன்னுடைய தனி அறைக்கு சென்று அங்கே ஒரு சிறிய குங்குமச் சிமிழ் போன்ற ஒரு பெட்டி எடுத்து அதை திறந்து பார்த்து விட்டு மூடுவாராம் மகாலட்சுமிக்கு இவர் என்ன செய்கிறார் என்று தெரிந்து கொள்ள ஆசை ஒரு நாள் மகாவிஷ்ணுல கேட்டாராம் நீங்கள் தினமும் இப்படி காலையிலே சென்று ஒரு தின்ன குப்பியை எடுத்து திறந்து பார்க்குறீர்களே அதில் என்ன இருக்கிறது நீயே வந்து பார் என்றார் அடுத்த நாள் காலையிலே மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோடு சென்று அந்த சின்ன குப்பி அவர் பொழுது பார்த்தால் உள்ளே வெறும் மண் துகள்கள் இருந்தன என்ன இது போயும் போய் இந்த துகளை நீங்கள் காலையிலே பார்த்து வணங்குகிறீர்களே அப்படி என்ன இதில் பெருமை இருக்கிறதுன்னு கேட்டான் உடனே அவர் சொன்னாரம்மா இதை சாதாரண மண் துகளாக நினைக்காதே இதெல்லாம் பாவதருடைய பாத துளி பாவதர்கள் நினைத்து நினை என்னை நினைத்து இருக்கிற பக்தர்கள் அவருடைய திருவடி துகள்தான் இங்கே வைத்திருக்கேன்னு சொல்லுகிறார் அதாவது தினமும் பாவதர்களை இறைவு நினைக்கிறான் என்ற ஒரு குறிப்பில் இங்கே சொல்லுகிறார்கள் கீதையிலே கூட கண்ணன் சொல்லுகிற பொழுது அபதாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வர பரமாத்மே தீச்சா யுக்தோ தேஹே அஸ்மின் புருஷா பரஹா என்று எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டு நினைத்துக் கொண்டிருக்கிற பரமபுருஷனாக இருப்பதாக சொல்லுகிறார் அதாவது சங்கல்பம் செய்து கொள்ளுகிறவர் தன்னுடைய சங்கல்பத்திற்கு ஏற்ப தன்னுடைய சங்கல்ப லேச மாத்திரத்தினாலே எல்லாவற்றையும் படைப்போராக இருக்கிறார் எனவே இவருக்கு நினைப்பு என்று ஒன்று வேண்டியிருக்கிறது மனநம் செய்ய வேண்டியிருக்கிறது ஆக இந்த நினைப்பு என்பது சரியாக இருந்தால் தான் திங்கிங் என்று சொல்வார்களே இப்படி நினைப்பு என்பது சரியாக இருந்தால்தான் இந்த மனநம் என்பது ஒழுங்காக இருந்தால்தான் திட்டம் என்பது சரியாக வரும் அந்த திட்டத்தை பற்றிய நினைப்பு சரியாக இருந்தால்தான் செயல்பாடு சரியாக வரும் என்று நாம் பார்க்கிறோம் ஆஞ்சநேயரை நல்ல உதாரணமாக சொல்வார்கள் இப்படி மனநம் செய்வது என்பதற்கு எப்பொழுதுமே மனதிலே நினைத்து கொண்டிருப்பதற்கு ஜகாம மனசா ராமம் ஜகாம லங்கா மனசா என்று சொல்வார் எப்பொழுதுமே மனதிலேயே ராமன் நினைத்து கொண்டே இருப்பார் அதனாலே அவருக்கு இலங்கை பற்றிய அறிவு என்பது எப்பொழுது விருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ராமன் எப்பொழுதும் விருந்து கொண்டே இருக்கிறார் இனி அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ்வார்கள் ஒன்றுக்கு தொடர்பான மற்றொரு எண்ணங்கள் ஆக ராமன் என்கிற எண்ணம் எப்பொழுதும் மனதில் இருப்பதனாலே அந்த ராமனை பற்றிய எண்ணங்களுக்கு உள்ள எண்ணங்களும் வந்து கொண்டே இருக்கின்றன அதனால் இறைவன் இந்த உலகியலை திட்டமிட்டு நடத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனநம் என்கிற தன்மையோடு இருக்கிறார் மனு என்று ஸ்வயம்பவ மனுவை சொல்வார் மனு என்றால் நினைத்து ஆட்சி புரிகிறவர் ஏழாவது மனு எட்டாவது மனு என்று நாம் பேசுகிறோமே இப்படி சுவாயம்போ மனு என்று ஒரு மனு அந்த மனுதான் இறைத்தன்மை உடையவராக கருதப்படுகிறவர் அவர் சதரூபை என்ற ஆகிய தம்பதிகளாகி இந்த மனனம் என்கிற ஒரு சொல்லுக்கு பொருளாக இருந்தார்கள் அமதோமந்தா மந்தா நான்யோ அத்தோ அஸ்மி மந்தா என்று புரராண்யம் பேசும் மந்தாரம் மன்வியாக அமதம் மந்த்ரு நானியதத்தோ அஸ்மியு மந்த்ராணாம் மனு மந்திரம் என்பது மனு என்று சொல்லப்படும் அதனால் ம திரகா என்று சொன்னால் மனதிலே நினைப்பதை தருவது அதனாலே மந்திரம் என்று சொல்வார் அதான் இறைவனை மந்திரத்தினாலே வழிபடுகிற பொழுது பூஜை செய்கிற பொழுது அவர்கள் எண்ணத்திலே என்ன இருக்கிறதோ அதை இறைவன் செய்து கொடுக்கிறான் நினைத்ததை தருவது ஆக இந்த மனனம் என்கிற ஒரு செயல் இறைவனுக்குத்தான் அதிகமாக உண்டு என்று இங்கே குறிப்பிடுகிறார் நாம் இறைவன் நினைப்பதை காட்டிலும் நம்மை இறைவன் அதிகமாக நினைக்கிறான் என்பதுதான் இங்கே உண்மை இறைவனை நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் என்று கோலங்களாக சொல்வார்கள் இந்த நான்கு நிலையிலே பார்த்தாலும் கூட அவன் ஜீவனுடைய வீட்டு வாசல்லே வந்து நிற்கிறான் இவனுக்கு நினைவுபடுத்துகிறான் உன்னுடைய வினைகளை போக்குவதற்காக வந்திருக்கிறேன் என்னை தொழ வேண்டும் என்று அவன் இதை பற்றி கண்டுகொள்வதாக இல்லை யாகி மாதவா யாகி கேசவா என்று கீத கோவிந்தத்திலே ராதை விரட்டுவது போல விரட்டி விடுகிறான் பிறகு வீட்டு வாசலே உட்கார்ந்து கொள்ளுகிறான் நின்றான் இருந்தான் அப்பொழுதும் இவன் கண்டுகொள்ளவில்லை சரி வெகு நேரம் ஆய்த்து என்று அந்த திண்ணையிலே படுத்துக் கொள்கிறான் கிடந்தான் அப்பொழுதும் ஜீவன் கண்டுகொள்ளவில்லை இந்த ஜீவனை நினைத்து கொண்டிருக்கிற இவன் இப்படி இந்த மூன்று நிலைகளில் இருந்து கொண்டிருக்கிறான் ஆனால் திடீரென்று ஜீவன் உலக விஷயமாக நினைத்து கொண்டு வெளியே வருகிற பொழுது அவனை அப்படியே அழைத்து கொண்டு தன்னோடு நடந்து போகிறான் என்று நடந்தான் என்று அவன் தன்னை நினைக்காவிட்டாலும் இந்த ஜீவனை நினைத்து நினைத்து அந்த ஜீவனுக்கு தன்னுடைய கருணை கொடுத்து ஆட்கொள்ளுகிற ஒரு தன்மை தான் இங்கே சொல்கிறார் கீத கோவிந்தத்திலேயும் இதை நான் பார்க்கலாம் இந்த ராதை என்கிறவள் கண்ணனை நினைக்கவில்லையே என்று தோழி பொழுது கண்ணன் சொல்லுகிறான் அவள் என்னை நினைக்கவில்லையே என்ன காரணம் என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறான் தன் வி இந்த ஜீவாத்மா இருக்கிற ராதை பரமாத்மா இருக்கிற என்னை அல்லவா நினைக்க வேண்டும் இதற்கு வேறு கூடவே குருவாக சகியாக நீ இருந்து கொண்டுகிறாயே இப்படி இருந்தும் என்னை நினைக்கவில்லையே என்று இறைவன் வருத்தப்படுகிறான் சா கதா தேவ ஹரி ஹரி ஹதா அதரதயா என்ன ஆயிற்று ஹரி ஹரி என்று தன்னுடைய நாமத்தை தானே சொல்லிக் கொள்கிறான் இப்படி ஆகிவிட்டதே இப்படி ஆகிவிட்டதே அவள் என்னை நினைக்கவில்லையே இல்லை அவள் உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று மேலே ராதை பற்றி குருவாக இருக்கிற சக்தி சொல்கிறாள் அதாவது இந்த ஜீவனானது இறைவன் நினைக்காவிட்டாலும் கூட நினைக்க செய்து இறைவனோடு சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு குருவினுடைய கடமை அங்கே காட்டுகிறார்கள் எனவே இறைவன் மனம் செய்பவனாக இருக்கிறான் எல்லாரைக் காட்டிலும் அதிகமாக நினைப்பவனாக இருக்கிறான் என்ற கருத்திலே மனுஹு என்கிற நாமத்தோடு அங்கே இறைவனை சேர்க்கிறார்கள் ஓம் மனவே நமகா